போலீஸ் பட்டிக்கு வரான். சுடுகாட்டுக்கே வந்துட்டாங்களா? இந்த தீச்சட்டிய யாரு நினைச்சாங்கடா அந்த போலீஸ்காரங்க? எடுங்க ராசின் முட்டைகள். தீச்சட்டியை பிடிக்கணுங்கிறது குதிரை கொம்பு சார், அவனை நம்மால பிடிக்க முடியாது சார். இதுக்கு முன்னால இருந்த ஆபீசர் எல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க சார், அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க சார். உங்களுக்கு சின்ன வயசு. பசங்களா, நம்மள போலீஸ்ல காட்டி கொடுத்த அந்த பணப்பிசாசு பலராம் சேக், வீட்டு கான்ட்ராக்டர் வீராசாமி, அந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்த, இவங்க மூணு பேருக்கும் வைங்கடா தீச்சட்டிய. Thank you.
सवाल तीटी तूक पाल नाटा ऊत्वा सारा इनके
மிஸ்டர் கோவிந்தன், உங்க திறமையை காட்டி கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆபீசரா ப்ரமோஷன் ஆகி இன்னைக்கு இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. உங்க மேலதிகாரி என்ற முறையில உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். Thank you, sir. பூஜாரி மேடமா, என் மந்திரத்தையே கேவலப்படுத்துறீங்க. போலீஸ்காரங்களுக்கு ஏற்கனவே என்ன மரியாதை இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த லட்சணத்துல பேய் ஓட்டுற பிசாசு ஓட்டுற இது என்ன என் பைத்தியகார்த்தனமான வேஷம்? இந்த ஏரியாவில எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல நீங்க அதை போய் முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. உனக்கு வர வேண்டிய மாமூல் வீட்டுக்கே வந்து சேரும். நாளைக்கு போயிடு விடியறதுக்குள்ள நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா. பேமானே,
என்னடா போஸ் குடுக்குற என்ன பத்தி தெரியாது உனக்கு வீணா என் கையில ராங் வச்சு அத சொல்லிட்ட ஆமா டேய் அண்ணா முதல்ல கத்துற நிறுத்துமா ஏண்டா என்கிட்ட எத்த சொறு தின்னிட்டு இருந்த நீ என்ன நிறுத்த சொல்ற என் பட்டையில இருந்து பணம் வராதான்னு பாத்துட்டு இருந்த நீ இந்த விஷயம் என் மாமா பக்கரிக்கு தெரிஞ்சதே உன் கொடல உருவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறா போட்டு வந்துட்டேன் குட் மார்னிங் ஜீப்லேயே ஸ்டேஷனுக்கு போகணும் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னைய ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க எந்த தப்பும் இனிமே இந்த ஏரியாவில் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன் அம்மா உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு உன்னை யாருமே தொட முடியாது இல்ல நீ இருக்கிற தைரியத்தில் தான் உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடுதோ ஏர் ஜீப்ல ஏர் ஜீப்ல மரியாதை கட்டுடை இந்த ஏரியாவில் நீ பெரிய வஸ்தாதுன்னு கேள்விப்பட்டன ஆடிய ரொம்ப நல்லாவே வச்சிருக்க எனக்கு இந்த மாதிரி பாடினா ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட ஒண்டி கொண்டி சண்டை யாருமே போட முடியாது இல்ல இப்பவும் கூட நான் ஒண்டி கொண்டி போடலாமான்னு நினைக்கிறேன் பக்கிரி கூடாத அவனை அடிச்சு கைமா பண்டடா ஓஹோ நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு தயங்குறியா கான்ஸ்டபிள் வெளியில போய் கதவை சாத்திங்க பெரியோர்களே சிறியோர்களே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1900 எப்ப கிடைச்சது ஹலோ நான் ஒன்னு கேக்குறேன் கரெக்டா பதில் சொல்லணும் எனக்கு பெரிய டவுட் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1987 தானே கிடைச்சது துப்பும் போதா கிடைச்சது இப்படி துப்புறீங்களே ஓ 57 87 ஏதோ ஒரு 7 கிடைச்சது இல்லைங்களா சார் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியவங்க எல்லாரும் துணி இல்லாம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க சார் அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிக்கிற நாம துணியோட அலையக்கூடாது அதனாலதான் நான் துணி இல்லாம இருக்கேன் நீங்க துணிய போடக்கூடாது என்ன
ஜிப்பா இது பேண்ட் அதுலப்பா எவ்வளவு பெரிய பத்திரிக்கார நீ குடிக்காம இருக்கும்போது தண்ணி அடிச்ச மாதிரி தள்ளாடிட்டே போற அதே குடிச்சிட்டா நெட்டியா நடக்க ஆரம்பிச்சிடற முதல்ல இதை குடி உன் கேரக்டரே தனி தனி இல்ல தண்ணி மலிவு விலை மது பாக்கெட்ல போட்டு கொடுத்தது எவ்வளவு வசதியா இருக்கு பாத்தியா Thank you. Okay. Thank you, my dear friend. Thank you. Hey, Mohan. என்னது? பட்ட பகல்ல சட்டை கிழிச்சு தலையறீங்க. பாக்குறவங்க பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்க. சொல்ல மாட்டேனே. பாத்து நடந்துக்கங்க. சிஸ்டர். தவிக்க மாட்டீங்களா? வீட்ல புருஷங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் கோவிச்சிக்கிறீங்க? எது தப்பா கேட்டானா? ஓ, வீட்ல புள்ளங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. பாரு பாரு. பெருசா விசாரிக்க வந்துட்டான். பாத்து போங்கமா அந்த பக்கம் பள்ளம் தோன்றாங்க நீ ஏன் முறைச்சு பாக்குற நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்ட தாண்டா போற மாட்டவே மாட்டேன் சிஸ்டர் மறுபடியும் வந்துட்டீங்களா நீங்களா கடரா ஸ்டேஷனுக்கு இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு நான் எதுக்கு சார் சார் என்ன விட்டுருங்க சார் இதுக்குள்ள 1000 பிரச்சனை சார் வணக்கம் சார் சார் வணக்கம் அப்பத்தேரி அச்சிக்குண்டே கருப்பு கோட்டோட மரியாதைய நல்லாவே காப்பாத்தான் ஆமா என்ன விஷயம் அம்மாவையும் அவ புள்ளையும் வெயில கூட்டி போகதான் வந்தேன் நல்ல அம்மா புள்ள நல்ல வக்கீலையா யோ 509 இந்த பத்திரக்காளியும் பக்கரியும் இந்த வக்கீல் கூட அனுப்பிச்சு வைங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்க அம்மா புள்ளைய பத்திரமா கூட்டு போங்க சல்யூட் அடிக்க வைக்கல இந்த முடிய நான் தட்டவே மாட்டேன் வாங்கடா கொஞ்சம் கூட மாறல குவாலிட்டில இருந்த அதே ஸ்டைல் லுக் மேட்னஸ் கமிங் கமிங் இந்த ஏரியாவுக்கு தீர்ச்சட்டி கோவிந்தன் புதுசா ஒரு ஏசி வந்ததா சொன்னாங்க அது நீங்களா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஆனா காலேஜ் டேஸ்ல நான் நினைச்சதுண்டு டெஃபினட்டா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவீங்கன்னு நான் கூட காலேஜ் டேஸ்ல நீ பாடுறதை கேட்டு ஒரு பெரிய பாடகியா வருவேன் நினைச்சேன் ஆனா நீ என்னடான்னா அது சரி நான் காலேஜ் ஹாஸ்டல் டேல மேடையில பாடினப்ப என்ன கலாட்டா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடிச்ச அடி இருக்கே இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு அது கலாட்டாவா மாறி காலேஜ் ஸ்ட்ரைக் வரைக்கும் போய் அப்பப்பா அன்னைக்கே நான் பப்ளிக்ல பாடுறதுக்கு முழுக்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன் இப்போதைக்கு நான் வெறும் பாத்ரூம் சிங்கர் தான் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன் காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் என்னது நோ தேங்க்ஸ் என்னுடைய ஏரியாவில முடியாத கேஸுங்க ஏராளமா இருக்கு அதுல சிலத பிடிச்சிருக்கு இவங்க யாரும் தப்பிச்சிடாம நீ கோர்ட்ல பாத்து அது என் பொறுப்பு ஆனா குற்றவாளிங்க கிட்ட உங்க வழக்கமான முரட்டுத்தனத்தை காமிச்சிடாதீங்க ஒன்னு கிடக்க ஒன்னு நடந்துடாம பொறுமையா இருங்க இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதாவோட உத்தரவு இல்ல உங்க காலேஜ் மேட் கீதாவோட வேண்டுகோள் உண்மையை வரவழைக்க போலீஸுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு நான் வரேன் கோவிந்த் நான் அரசு தரப்பு வக்கீலாகி நீங்க போலீஸ் அதிகாரி ஆகி நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்வோம்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்ல இட்ஸ் கோயிங் டு பீ கிரேட் காம்பினேஷன் ஐ அம் சோ ஹாப்பி இட் மேக்ஸ் டூ ஆஃப் அஸ் பை 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 நீ வாங்கனே ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க சார் ஹலோ என்னையா இது ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு மரியாதையா ஒரு சல்யூட்டா ஒண்ணு கிடையாதா என்ன சார் இருக்காரு என்ன தசு புசுன்னு மாமல் கரெக்டா வருது இல்ல அரடா இவரா நீ வாங்க நீங்க
நம்ம வாழ்க்கையில இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். நாம பார்க்காத ஸ்டேஷனா? என்னையா ஐயா, ஆண்டு விழாவுக்கு அவசியம் நீங்க வரணும். என்ன ஆண்டு விழா? வண்டிக்காரன் பேட்டையில அழகான ஒரு பங்களா, எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, நல்ல சைஸு, இளோ வயசு. ஆமா, ஸ்டேட் வரைய அழகிகள் வருவாங்க, அவசியம் வரணும். ஐயா இந்தாங்க, போன தடவை இருந்த ஐயா வந்தாரு. இவர் என்ன வரமாட்டேன்னா சொல்றாரு? வரேங்கிறாரு. வருவாரு. வண்டிக்காரன் பேட்டையில அழகான பங்களா, குமரி முதல் கிழவி வரை, எல்லா மாநிலத்து அழகிகளும் வர்றாங்க. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கொழுக்கட்டையே வாங்கிட்டு போறானுங்க. கொஞ்சம் ஹெவியா நடந்துருக்குமோ? ஐயா காப்பாத்துக்க ஐயா. கடவுள் படைக்கும் போதே என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா படைச்சேன். நான் தண்ணி அடிச்சேன்னா செடியா இருப்பேன், அடிக்கலைன்னா தள்ளாடுவேன். சார் விடுங்க சார், என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன். நானு பத்திரிகையாளர் ஜானி. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனா பேய் ஸ்டேஷனா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறேன். அந்த முன் விரோதத்தை வச்சு என் பின் காலரை பிடிச்சி எழுந்துட்டு வந்துட்டாங்க சார். வந்து பேசிக்கிறேன்.
Thank you.
எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பொதுமக்களுக்கே தெரியும். ஏன்னா என் சித்தப்பா மந்திரி நேத்து வரைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க. இந்த கேஸ நீங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த கோவிந்தனை போடுறது போடுறாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வெறும் அட்வான்ஸ் தான். இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க, பின்னாடி பாட்டி வரும். நீங்க தப்பும் பண்ணுவீங்க, உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க, அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்தும் வாங்குவீங்க. உங்களுக்கு பெரிய மனுஷன் பேர். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்கு உன்ன கேட்டேன். ஹலோ கீதா. ஹாய் கோவிந்த். இவன் கேஸ் விஷயமா தான் வந்தேன். இந்த ராஸ்கல் இங்கேயே வந்துட்டானா? நீங்க இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். தினம் 2 கேஸுக்காவது கோர்ட்டுக்கு போறேன். அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் வேற. ஏன் கோவிந்த், தினம் ஒரு எதிரின்னு உங்க எதிரிங்க லிஸ்ட ஏத்திக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி. இப்போதைக்கு என் போலீஸ் டிரஸ் தான் என்னுடைய பொண்டாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு, நானும் உன்ன மாதிரி தான் பேச்சலர். யா பாய். அந்த படுவாரு கோவிந்தனை நினைச்சா இந்த எண்ணெய் குதிக்கிற மாதிரி என் மனசு கொதிக்குது. அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு என் கை துடிக்குது. எனக்கு ஒரு சந்தேகம், மாவு எல்லாம் ஒண்ணுதான், ஒரு வடையில தொண்டி இருக்கு, இன்னொரு வடையில தொண்டி இல்லையே. அதுவா, அந்த கோவிந்தன் இருக்கிறானே கோவிந்தன், அவன் என்னையும் குத்தினா இவனையும் குத்தினா. இவனுக்கு இடது பக்கம் வீங்கி போச்சு, எனக்கு வலது பக்கம் வீங்கி போச்சு. அது ஏன்? நீங்க என்னதான் தொழில மாத்தினாலும் கடாயும் கரண்டியும் உங்களை விட்டு போகாது. கைப்படாத ரோஜா மாதிரி படம் ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமா? ஐயோ அங்க தொடாதீங்க, கோவிந்த குடியிருக்கிறா அண்ணே. தம்பிகளா, ஒரு காலத்துல பொண்ணுங்க எங்களை சுத்தினாங்க, இப்ப நாங்க வடையே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அடிக்கடி இங்க வந்து சுத்தினீங்க, கோவிந்த நம்ம எல்லாத்தையும் சுத்திடுவா. ஐயா நாங்க தொழிலையே விட்டுட்டோம் ஐயா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. எப்படி? இந்த ஏரியாவுக்கே கோவிந்தன் தான் இன்சார்ஜ். ஆமா, அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படணும், நம்ம காரியமும் நிறைவேறணும். Thank you.
ரோனி கமியா. I am sorry, mother. Now in the case of... என்ன ஏதல்லா? நம்ம ஏரியாவில் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேள்விப்பட்டேன். வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன்? இவ்வளவு சின்ன விஷயத்தை போய் சீரியஸா எடுத்துட்டீங்களா சார்? என்ன சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? வாட் டு யூ மீன்? நீங்க தானே சார் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார் நான் இப்ப ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார். கோவிந்தன் ரொம்ப அதிகமா பேசுற, முதல்ல அதை குறைச்சுக்க. கருப்பு கோட்டே, அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய். நீங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்லு எல்லாம் கையில எடுத்துட்டு அலையங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நான் வேணாம்னு சொல்லல. ஆனா உங்க பையனை அபிமன்யு ஆக்கிறாதீங்க, ஏன்னா அபிமன்யு அல்பாயசில போயிட்டவன். அபசகன மாதிரி பேசிட்டு கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்டிய சுத்திக்கிட்டு அலையறானே கோவிந்தன், அவனை நம்ம பசங்க ஒரு கலக்கு கலக்கிறானுங்க. புலிக்கு பிறந்ததாச்ச பூனை ஆகுமா? நாம 8 அடி பாஞ்சா பசங்க 16 அடி பாஞ்சா. 16 அடி என்ன அடி, 80 அடி பாஞ்சு காமிக்கிறோம். 80 அடி பாச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? என்ன சாம்பிள்? என்னடா பசங்க போறாங்க ரெண்டு பேரும் தெரியலையே. 16 அடி பாய்வாங்கன்னு சொன்னேன், பாதாள வரைக்கும் பாய்ச்சிட்டாங்களா? ஹலோ கோவிந்தியா. ஹலோ கோவிந்தன், அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான். யாரா நீ? நீ என்ன பண்ண போற? ஆதாரம் எதுவுமே கிடைக்காது, கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கு தெருவுல அடிச்சு ரகல பண்ணியே ஞாபகம் இருக்கா? அதே உதயம் ரகுவும் தான் பேஸ் பண்ணுவோமா? எங்களை யாரை அழைக்கிறேன்? Oh!
கோவிந்தா, நாலு பேருக்கு முன்னாடி நட்ட நடுத்தருவுல நாய அடிக்கிற மாதிரி எங்க பசங்களை அடிச்சு லாக்கப்புல போட்டிருக்கிறேன். வந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. இப்ப நாம யாரு கூட வந்திருக்கோம்? தலைவர்கிட்ட சொல்லி உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தல. எங்கிட்ட வக்கப்பட நட காட்டுறேன், என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். முதல்ல கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணு. சார் எதுக்காக? நோ எக்ஸ்பிளனேஷன். லாக்கப் தரையா? சார் நான் வந்து சொன்னதை செய்ய. அதுவும் நியாயம்தான். அது ஒரே தீத்துக்கிட்டாங்களா? இப்ப எல்லா இடத்துல அதான் நடக்குது. குயிக் டிஸ்போசல். டேஜி, இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னு உன்ன கையோட கூட்டு வந்தான். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நடக்காத ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இவங்களோட இங்க வந்து என்ன மிரட்டினீங்கன்னா என்ன சார் இது? பயமுடியா? நீ எங்க பசங்களை அடிச்சது உண்மை, இழுத்துட்டு போறது உண்மை. இப்ப நீ சொல்றாயா பொய்? டேஜி, இப்ப எங்க பசங்க எங்கயா இருக்காங்க? வேற ஆர் தே? வேணும்னா காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தர சொல்லுங்க சார். நான் கண்டுபிடிச்சு தந்துறேன் சார். வாட் யூ மீன்? செட் ஆஃப் இடியட்ஸ், ஸ்கவுண்டர்ஸ், வர்த்லஸ் பகர்ஸ். அவனுக்கு அப்படி செத்து தான் தொலைட்டுமே. அப்படி அவனுக்கு சாகலனாலும் உண்மையை ஒத்துக்கலனா அவங்கள நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. அதனுடைய விளைவுகள் நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்கும் சரி.
யார் நீ? கொலை செய்யப்பட்ட பார்வதியோட ஆவி. நான்சென்ஸ். ஏய், உன்னை யார் இங்க அனுப்பிச்சது? என்ன கதை ஓடுற? எனக்கு இந்த ஆவி, பேய், பிசாசு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அது எனக்கு இல்லை. ஆனா நல்ல இதயம் படிச்ச நேர்மையான போலீஸ் ஆபீசர் நீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இங்க அடைச்சு வச்சிருந்தீங்களே உதய் ரகுன்னு ரெண்டு பேரு, அதுல அந்த உதயனை ஏமாத்தி கொலை செஞ்சு புதைச்சிட்டேன். அவனை பழி வாங்கதான் நான் ஆவியா அலைஞ்சிட்டேன். இப்ப எங்க அவங்க ரெண்டு பேரும்? ஓடிட்டாங்க. பழி வாங்கணும்னு அலைஞ்சேன்னு சொல்ற, அப்ப இங்க இருந்து அவங்களை நீயே கொண்டு இருக்க வேண்டியதானே? அது எனக்கு ரொம்ப சுலபம். நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா அவங்களை கொன்ன பழி இங்க கொண்டு வந்து அடைச்சு விட்டு உங்க மேல வந்து. அதனால அவ செஞ்ச அக்கிரமங்களை இந்த உலகத்துக்கு தெரியப்படும். அவனை ஏன் ஏமாத்தலாம், என்னை எப்படி கொலை செஞ்சாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடவுல இருக்கு, அது கிட்ட இருக்கிற நாகலிங்க மரத்துக்கு கீழே தோண்டிங்கன்னா அங்கே என் சடலை இருக்கு. அப்புறமா நீங்க இங்க வாங்க. மயானத்துல படுத்து ஒரு கொலகாரனை பிடிச்ச கோவிந்த, போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து பேய ஓட்ட வந்த மந்திரவாதியை பேய் விரட்டு விரட்டின கோவிந்த, இப்ப கொலை பண்ண ஆவியே நேர்ல வந்து ஒரு கதையை சொன்னதும் இந்த ஆவி பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சோ? பொண்ணுன்னா பேயும் இறங்கும் பாங்க. இங்க வந்த பேய பொம்பளை பேயினதும் இந்த கோவிந்தனும் இறங்கிட்டாருல. உங்களால அவஸ்தப்படுற எதிரிங்க உங்களை திசை திருப்பறதுக்காக ஏன் இப்படி ஒரு ஆவி நாடகம் ஆடி இருக்க கூடாது? இல்ல கீதா, நான் அந்த ஆவியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தோலையூர் முருகன் கோயில போய் விசாரிச்சேன். அந்த கோயில் குருக்களுடைய மகள் தான் இந்த பார்வதி. அவ வீட்டை விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவளுடைய பிரிவை தாங்க முடியாத அந்த குருக்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண உண்மைகள், அத்தனை உண்மைகள். அதனால அந்த உதயராஸ்களை உள்ள தள்ள முடியாம அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்க எனக்கு சரியான தடயம் கிடைக்கும் போல இருக்கு கீதா. அங்க தோண்டி பார்த்து ஒண்ணும் கிடைக்கலனா நாலு பேருக்கு முன்னாடி உங்க பேர் அசிங்கமாயிடும். தோண்டிதான் பாப்பமே. பாராட்டு இருக்கட்டும். ஏற்கனவே பல அப்பாவி பெண்களின் கற்ப சூறையாடி அவங்கள நாசமாகிட்டு இருந்த அந்த உதய தடயத்தோட பிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு வழி காட்டியிருக்க. அவன் உன்னை எங்க எப்படி கொன்னாங்கிறத விவரமா நீ என்கிட்ட சொல்லு. அதுக்குண்டான சாட்சியங்களும் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அவனுங்கள உதய பழி வாங்குறது மட்டும் என் குறிக்கோள் இல்லை. தகப்பு பேச்சு கேட்காம தெய்வத்துக்கிட்டே விளையாட நினைச்சு ஒரு படுபாவிக்கு தோண போனதுனால்தான் பதவி வெளி பிடிச்சதுல அரசியல்வாதி குறுக்கு வழியில கோட்டையை பிடிக்க நினைச்சாங்க. பாளைய ஜோசியம் குறி சொல்ல வந்தேன். பாளைய ஜோசியர, நம்ம ஜாதகத்தை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியா? சாமுண்டீஸ்வரி மலையாள பகவதி ஆறு ஆறு வந்தா என்ன தெரியுமா? ஊரெல்லாம் தண்ணி ஆகும். அந்த ஆறு இல்லைங்க, இந்த ஆறு வந்தா சில நிவர்த்திகள் பண்ண வேண்டியிருக்கும்.
நிவர்த்தினா ஓஹோ காஷாய ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு 16 வயசுல ஒரு பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணி சொல்றீங்களா எத்தனை தூளுதான் ஜோசியர நம்ம நாட்டுல எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் என் கட்சி சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சிக்கு வர முடியுது நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறது நான் எப்ப சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அதை சொல்லு முதல்ல அந்த ஆறுபட வீட்டுக்கும் அதிபதியான சோலையூர் கந்தசாமி கோயில் வைரவேல உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அந்த வைரவேல் வந்த 90 நாள்ல நீங்க சிஎம் ஆகலாம் ஏன் தேசிய அளவுல கட்சியை வளர்த்து பிரதம மந்திரியாவும் ஆகலாம் நான் சொல்லல இங்க சொல்லுது எலெக்ஷனோட ரிசல்ட் தேர்தலுக்கு முன்னாடியே கிடைச்சிரும்னு சொல்றீங்களா ஓ கோயில் சொத்தை திருடுறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா யோ டிஜி உமக்கு ஒரு சின்ன வீடு வேணும் அதுக்கு ஒரு தோட்டம் வேணும் அந்த தோட்டத்துல ஒரு பெரிய பங்களா வேணும்னு எஸ்டேட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்களே அவர் சிஎம் ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்ல அவர் ஆசைன்னா கொஞ்சம் நிறைய தேய்ப்புமே நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியும் இல்ல அந்த கவலை உங்க யாருக்க வேணாம் அந்த கோயிலோட குருக்களையும் தெரியும் குருக்களோட பொண்ணையும் தெரியும் பக்குவமா வைர வேலை சுட்டுறேன் பதவி வரியில முருகன் கோயில் வைர வேலை திருடி கடவுள்கிட்டே விளையாடி இருக்கானுங்கன்னா இவனுங்க வேற எதைத்தான் செய்ய மாட்டானுங்க நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிற இந்த பார்வதியோட கதை உலகத்துக்கு தெரிஞ்சாகணும் இந்த கொலகாரங்களை கோர்ட்டு கிழித்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை ஆஃப்டர் ஆல் ஒரு ஏஎஸ்பி என்ன நினைச்சிட்டா காக்கி சட்டைய போட்டுக்கிட்டதால கவர்மெண்டே தாண்டா நினைச்சிட்டானா ராஸ்கல் ஒரு பொம்பளை சிரிக்க கூட வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டாலும் வந்தானே அவன் ஏன் புலம்புற உனக்கு டாக்டர் வேணுமா இல்ல இந்த வக்கீல் வேணுமா டாக்டரா பின்ன என்ன இந்த மாதிரி கண்ணா பின்னா கட்டினா பிரஷர் ஜாஸ்தி ஏறப்ப டாக்டர் தான் வரணும் அவன் கோர்ட்டுக்கு வரட்டும் அவளை நிக்க வச்சு பாயிண்ட புலந்துகிட்டதுக்கு இந்த வக்கீல் நான் இல்ல கணம் கோற்றார் அவர்களே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதய் என்கின்ற உதயகுமார் சோலையூர் முருகன் கோவில் குருக்களின் மகளான பார்வதியை காதலிப்பது போல் நடித்து அவளை ஏமாற்றி கொலையையும் செய்து சடலத்தை புதைத்தும் விட்டார் அதற்குண்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் போரன்சிக் லேப் ரிப்போர்ட்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அரசு தரப்பில் கூறப்படும் அத்தனை குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன் யுவர் ஆனர் பொய்களால் தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடனையே இந்த வழக்கு அப்செக்ஷன் யுவர் ஆனர் அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது தோன்ற நேரத்தில் ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு ஓகே எக்ஸாமினேஷன் அது ஒரு பொம்பளையோட எலும்பு கூடு கண்டுபிடிச்சிருக்கீங்க டபுள் ஓகே அது ஒரு கொலைதான ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபமும் தெரிவிக்கலை ஆனால் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர்களே அந்த ரிப்போர்ட்டுக்கும் என் கட்சிக்கார உதைக்கும் என்ன சம்பந்தம் That's all I want. பார்வதி ஆவியாக சொன்ன சாட்சியின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு எப்பவோ புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்க நினைக்கிறீங்களா எப்பவோ புதைச்சி வச்ச உண்மைய இப்ப வெளியே கொண்டு வர நினைக்கிறேன் நான் உண்மைன்னா சத்தியம் சத்தியமேவ ஜெயதே இந்த கருப்பு கூட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சத்தமேவ ஜெயதே அப்படின்னு கருப்பு கொட்டுங்கெல்லாம் மாத்திட கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லி வச்சேன் வாட் யூ மீன் அப்படின்னா வக்கீல்கள் எல்லாம் பொய் சொல்ற கூட்டம் சொல்றீங்களா ஊர்ல ஒரு திருடன் இருந்தாங்கிறதுக்காக அந்த ஊரையே திருட்டு கூட்டம்னு நான் சொல்லலையே ஐ ஆப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர் இட்ஸ் எ பர்சனல் இன்சல்ட் இஃப் இட் இஸ் தட் வே ஐ கான்ட் ஹெல்ப் இட் யுவர் ஆனர் ஐ கான்ட் டாலரேட் திஸ் வயசுக்கு ஒரு மரியாதை வேணும் வாதம் பண்ண வயசு தேவையா ஆவி சொன்ன சாட்சின்னு சொன்னீங்களே உங்கள்கிட்ட சாட்சி சொன்ன ஆவி கோர்ட்டுக்கு வந்து கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுமா ஆவி வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லும் அப்படியா கோர்ட் ராத்திரியில நடந்துச்சுன்னா என்ன என்ன நடந்துச்சீங்க ஆர்டர் 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 யுவர் ஆனர் போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் விட்டா கோர்ட்ட மயானத்துக்கே கொண்டு வாங்க அங்க கொலை செய்யப்பட்ட பிணங்கள் எழுந்து நின்று சாட்சி சொல்லுன்னு புதுசா ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க போல் இருக்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வேலை இல்லாம போயிருங்க ஆனர் இது நல்லா இருக்கு ஆர்டர் 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 ப்ராசிக்யூட்டர் நீங்க இந்த கேஸ்ல வேற ஏதாவது புதிய சாட்சியங்களை கொண்டு வர முடியுமா நான் சொல்ல போகும் இந்த உண்மை சம்பவம் குறைந்து கிடக்கும் சில உண்மைகளை கோர்ட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன் கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதயகுமார் அந்த பார்வதியை எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் தெரியுமா தைப்பூசம் அதுவுமா
இந்த வைரவேல் அலங்காரத்தோட உன்னை பாக்குறப்போ வருஷம் பூராவும் தைப்பூசமா இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். முருகாசரன் என்ன செய்கிறான் நகையெல்லாம் ஜாகிரதை எடுத்துனாப்பாட்டா. மாப்பிளப்படி நடந்தும் நடந்ததுன்னா எல்லா அப்பாக்களும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி சொல்லிதான் பயமுறுத்துவாங்க. இது பிரசவ வைராக்கிய மாதிரி. நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், பயப்படாத. இத பாரு பாரு, நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நாம வேற எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்.
கூகுள் சொத்தை நீ எடுத்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை போர்ட்டார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேல், please allow me to finish my statement. I object to your honor. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் இங்கு. Objection overruled. Prosecutor may proceed. இந்த வைர வேலை திருடிய குற்றத்திற்காகவும் குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் EPCO செக்ஷன் 302 இன் படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Honorable Justice, அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை, குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. The court is adjourned. ஹாய் கீதா. வாங்க கோவிந்த். முக்கியமான விஷயம் பேசணும்னே. என்னது? பார்வதி கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த கோஷ்டி இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடுவாங்க? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்த ஏற்பாடு பண்ணி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க, இல்லன்னா என்ன தீர்த்து கட்ட பாப்பாங்க, வேற என்ன? அதுக்காகத்தான் உங்களை இந்த ஸ்டேஷன் விட்டு மாத்த கூடாதுன்னு அப்பலேட் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி அடையணும். நீங்க எங்கேயே இருந்தீங்கன்னா நானும் உங்க பார்வையிலேயே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எனக்கு உதவி பண்ணி உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும். நம்ம காலேஜ் டேஸ்ல நான் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிருக்கப்ப நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணனா நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்கேன். இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கவும் மாட்டேன். நீ தப்ப நினைக்கலடா. இத வாங்கி இந்த கடன் என்னை எப்போ உறுத்திட்டு படிச்சிருந்தோம் இப்படி அல்பத்தனமாவா நடந்துக்குவீங்க? அது இல்ல கீதா. அப்படி அந்த கடனை திருப்பித்தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. தயவு செய்து தப்பா நினைக்காத.
நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன வாழ்நாள் பூராவும் கடங்காரனா இருக்க. நான் வரேன். முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில இது வரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையா வச்சு பூஜை பண்ணிட்டு சொல்றேன். சாரி டாடி, ஒரிஜினல் வேலை அந்த பொண்ணு மறைச்சிட்டா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்தை சொல்லாமையே செத்துட்டான். என்னது, அந்த பொண்ணையும் கொண்டுட்டியா? நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த வேலை. உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் வேலை இருந்திருந்தா இந்நேரம் நீங்க சீஃப் மினிஸ்டர், நான் ஐஜி ஆயிருப்பேன். பக்கரியா பேச மட்டும் தெரியுது. அன்னைக்கு அந்த கோவிந்த டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா இன்னைக்கு தாவத்து வந்திருக்குமா? அது மட்டும் இல்லாம அந்த சிறுக்கு வேற அவரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாளே. முதல்ல கன்னியாஸ்திரி, அப்புறம் குறுக்கோள் பொண்ணு, இப்ப வைரவேலு, இன்ன என்னென்ன ஆக போகுதோ. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம கெப்பாசிட்டிய புரிஞ்சிக்காம துள்ளிக்கிட்டு இருக்கிறானே அந்த கோவிந்தம் பய, அவரை தீத்து கட்டுறதுதான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில், என்ன அதெல்லாம்? ஆவிக வேணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு. சார், இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறது இல்ல, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கழிச்சு இருக்க போறது இல்ல. நீ ஏன் பாலிட்டிஷியன் பார்த்து பயப்படணும்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார், அவங்க கூட டிஐஜி சேர்ந்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ சின்சியர் ஆபீசர் தான், ஓகே, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ்களை முடியா, ஓல்டா நிமிந்து இல்லையா, இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காத. டிஐஜி மேட்டர் நான் பாத்துக்கிறேன், யூ கேன் கோ. எஸ் சார். நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது, அது மட்டும் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா. ஐயோ, ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது? எனக்கு மூட இல்ல கீதா, ஐம் சாரி, என்னால முடியாது. வர பாழடைஞ்ச கிணத்துல உள்ள மீனுக்கும் தவளைக்கும் தான் என்ன புண்ணியம் பாரு, நல்ல விலை உயர்ந்த ஆகாரம் தான். ஒண்ணு சாகரம் எப்படி செத்தா என்ன, இப்படி சுங்க போட்டுதான் சாகடிக்கணுமா? இவன் நமக்கு கொடுத்த தொல்லைக்கு சாதாரணமா சாகக்கூடாதியா? சித்திரவதப்பட்டுதான் சாகணும். எப்படித்தான் உங்களுக்கு இந்த நரகாசுர ஐடியா எல்லாம் வருதோ? நீங்க என்ன தீபாவளிக்கு போடணுங்களா? அதுபடியா, அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை முடிச்சாக்கணும். இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங்க
ஃபார்ம் வெச்சு பிளாக் பண்ணனும் அத செய் ஃபார்ம் வெச்சு கிராஸ் பண்ணனும் சந்தேகமே இல்ல இங்க தீபாவளிக்கு பிறந்தவர் தான் நான் தீபாவளினா நீ அமாவாசை அமாவாசை பௌர்ணமி இவனுக்கு யமகண்டம் கோவிந்தா பை பை வாங்க எல்லாரும் இப்பன் வந்துருச்சு இதுக்கு அடுத்தபடியா என்ன வருது பாருங்க சீக்கிரம் பாருங்க அடுத்தபடியா பாரு அந்த பக்கம் பெப்சி கோலா பாட்டில் என்ன வருது பாரு சூப்பர் மேன் பாரு அங்கே பாரு கொடுத்திருக்கிறி வேளையில் பரீட்சைக்கு படிக்க சொன்ன ஆகாது தவறம் கத்துக்கணும் உனக்கு விஷயம் கத்துக்கணும் எவனையும் பெயில் பண்ண கூடாது பழைய நடைய மாற்று இனி விடிய விடிய கூத்துக்க நீய வளரும் நாட்டு இனி உன் பக்கம் வீசட்டு காத்து மாறாமருத போறோம் நல்ல மழை அடிக்குதம்மா அடமானம் துடிக்குதம்மா வைக்காரங்குருவி கூட்டம் ஒரு கருபடிக்குதம்மா அறக்க பாட பாடக்குதம்மா
தெரியும் சூரப்புலி, நேத்து பேயோட சண்டை போடும் போது சிலுவையை போட்டிருந்தியா? நேத்து வந்தது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, சிலுவை போட்டிருந்த பேய் ஒண்ணும் செய்யாத. வேற ஏதோ பாத்தீங்களா? நான் சொல்றத ஆமோதிக்கிற மாதிரி போன் பெல் அடிக்குது. போங்க போங்கடா போங்கடா தண்ணி மாட்டி போங்கடா. ஒண்ணுத்துக்கு உதவாத பசங்களை வச்சுக்கிட்டு தொல்லையா போச்சு. ஹலோ ஐயா, உங்களுக்கு அறிவு இருக்கா? செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது. அந்த கோவிந்த பய தப்பிச்சு வந்தாயா? கன்னியாஸ்திரிகள் மேற்ற ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா? கன்னிகாஸ்திரிகள் ரேப் விஷயத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க லாயக் இல்லாத போலீஸ் இலாக்காவே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கண்டன ஊர்வலம். ஒரு பக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதா உங்க கட்சிக்கு கொடுக்கற சப்போர்ட்ட வாபஸ் வாங்கி உங்க மந்திரி சபையை கலைச்சிருவோம் சொல்லி ஒரு பாத யாத்திரை ரத யாத்திரை. அந்த ஊர்வலத்துல என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தா? ஊரே பத்தி எரியணும், ரத்த ஆறுபடணும். மதத்தோட மதத்தை மோத விட்டு அந்த கோவிந்தனோட மதத்தை அடக்கணும். அடாடாடா, இது ஒரு புதுமையான போராட்டம் தான். எசன் ஓட்டு கேட்க போகும்போதுதான் நாம பிச்சைக்காரங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தான் பைத்தியக்காரங்க. இது ஒர்க் அவுட் ஆகும். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு தெரியாதுல. ஊர்வலத்தை பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கணும். இன்டர்நேஷனல் லெவல்ல ஜனங்களோட கவனத்தை திருப்பணும். இந்த சந்தர்ப்பத்துல அந்த கீதாசிரிக்கிய நசுக்கணும். இது ஜனங்க கொடுத்த தீர்ப்பா இருக்கணும். தலைவா, ஒத்துமை இல்லாத பொம்பளைங்க இருக்கிற வீடும் வேற்றுமையோட இருக்கிற தலைவங்களை தேர்ந்தெடுக்கிற நாடும் சத்தியமா உருப்படாதுங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஒரு ஊர்வலம் நடத்த போறோம். அதுக்கு குறைஞ்சது 20 லாரி ஆட்களாவது உன் பேட்டில இருந்து வரணும். சொல்றியா, சமீபத்துல ஒரு பெரிய நடிகர் புத்தா கட்டி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்கு கூட்டமே இல்லைன்னு சொல்லி 30 லாரி ஜனங்களை ஏத்தி அனுப்பிச்சுக்கயா. கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேனா. தலைக்கு 50 ரூபாய் கொடுத்து பிரிஞ்சு குருமா கூட போடுறாங்க. பிரிஞ்சு குருமா என்ன பெருசு? தலைக்கு 100 ரூபாய் கொடுத்து சிக்கன் பிரியாணி போடுவோம். ராத்திரி கூட்டம் முடியற வரைக்கும் குந்திக்கு நின்றா ஓவர் டைம் கூட உண்டியா? உனக்கு கூட ஓவர் டைமா? அச்சே, ரேட்டு ஊர்வலத்துக்கு விஷயத்துக்கு வாயா.
நாளைக்கு காலையில பம்பாயில இருந்து 196 பொண்ணுங்க இங்க இறங்குறாங்க. அதுங்களையும் நாளைக்கு ஊர்வலத்துல ஏத்திடலாம். அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் ஊர்வலத்தை கூட்டு வராதுமா, அப்புறம் ஊர்வலத்தை பார்க்க வர்ற ஆம்பளைங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ஐயா கிட்ட இதான வாணாங்க, நீ சும்மா இருக்கண்ணா. சரி கையில பேசாமறியா கட்டாயி. உன் புள்ள பக்கரியன் கம்பெனி ஊர்வலத்துக்கு வந்தாகணும். சோடா பாட்டில் வெடிக்கணும், சைக்கிள் செயின் சுத்தணும், செருப்பு பறக்கணும். ஐயா இவ்வளவுதானா? உன் புத்திய காட்டிட்டு இப்படி அட்வான்ஸ் ஆயிடு. ஐயா நம்ம தலைவருக்கு விறகு தொட்டி இருக்கு, அங்கிருந்து எல்லாரையும் கட்டை கம்பு தடி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. ஹலோ பைனனியா? அப்படியா? Yeah.
Thank you.
பயப்படாத, நான் பழைய காத்தா இல்ல. இது யார நினைச்சீங்க? என் மருமாவ பொண்ணுடா? கோவிந்தைய பொண்ணுடா? ஒரு பொம்பளைய துரத்தின ரெண்டு கீதா, நம்ம கோவிந்த அந்த பல பட்டங்கள ஒரே சீவா செய்வீரன் இங்க வந்தானே, நீ பாக்கலையா? நீங்க சொல்றது இங்கதாமா வந்தா? அப்படியா, வாங்க.
சொல்லுங்க.